காலையில் குடிச்சியில் தான் இருந்தோம். ஏதோ உங்கள் புண்ணியத்தால் நாங்கள் அந்த ஒரு வீடு ஒன்று கட்டி எங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. மிச்சம் நன்றி. நாங்கள் எல்லா பிள்ளைங்களும் படித்தபடி வசதியாக இருக்குது. வன்னி நிர்வாகத்துக்கு நன்றி. நாங்கள் முதல் மண் வீட்டில் இருந்தோம். இப்போ எங்களுக்கு கல்வி கிடைத்தது. மிச்சம் எங்களோட வீட்டில் அண்ணா தம்பி தங்கச்சி அப்பம்மா அப்பா அம்மா வாழ்வதற்கான இல்லம் சேர்த்தி திட்டத்தின் கீழ் திருகோணமலை மக்கள் சேவை மன்றமும் வன்னிஹோம் ஆஸ்திரேலியா நிறுவனமும் இணைந்து வீடு அற்றோர்களுக்கு வீடு வழங்குகின்ற சேர்த்தி திட்டத்தில் இன்று திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளருக்கு உட்பட்ட கப்பல்துறையிலும் பின்தங்கிய கிராமத்தில் வீடு நீண்ட காலமாக வீடு அற்ற ஒரு குடும்பத்திற்கு நிரந்தர வீடுகள் நிர்மாணித்து அவை உரிய முறையில் பயனாளிக்கு கையளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் மிகவும் நீண்ட காலம் யுத்தம் மற்றும் சுனாமி காரணமாக உள்நாட்டில் இடம்பெயர்ந்து வீடுகள் அற்று மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற ஒரு குடும்பத்திற்கு இன்று வீடுகள் வன்னிஹோம் நிறுவனத்தின் ஊடாக வழங்கி வைக்கப்பட்டது. இந்த வீட்டு திட்ட உதவியை வன்னிஹோம் ஆஸ்திரேலியா நிறுவனத்தின் ஊடாக ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள டாக்டர் சித்திரமோகன் ராவலிங்கம் குடும்பத்தார் சார்பாக அவருடைய குடும்பத்தாருடைய ஞாபகார்த்தமாக காலஞ்சென்ற மகேஸ்வரி ராமலிங்கம், காலஞ்சென்ற சார்லஸ் ஹண்டி, காலஞ்சென்ற ஜோதிமலர் முகுந்தன் மற்றும் காலஞ்சென்ற சிஸ்டர் ஹிலிதா ஆகியோருடைய ஞாபகார்த்தமாக இந்த வீடு நிர்மாணிக்கப்பட்டது. இந்த வீட்டு நிர்மாணிப்புக்காக நிதியுதவி வழங்கிய அந்த குடும்பத்தாருக்கும் மக்கள் சார்பாகவும் இந்த குடும்பம் சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.